அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் முப்பரிமான சேனல் சக்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க காய்ஸ்? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோன்னா புஷ்அப்ஸ், தமிழில் சொன்னோன்னா தண்டால். ஸோ இந்த புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சில பேசிக்கான சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் 10-20 புஷ்அப்ஸ்லாம் அழகாக போடலாம். ஸோ அந்த புஷ்அப்ஸ் நீங்கள் எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறேன். அந்த பேசிக்ஸாக இருந்தாலும் எல்லாம் ஒரு 5-5 ரிப்பிட்டேஷன், அதாவது 5-5 வாட்டி பண்ணுங்கள். அது பண்ணிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் அது எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், வார்ம் டவுனும் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், புஷ்அப் பண்ணுறதா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் நல்லா எக்ஸ்பேன்ஷன் ஆகும், இந்த கோர் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல விதமான பெனிஃபிட்ஸ், உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல வந்து ஃபிட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் டெய்லி நீங்கள் இதை பண்ணும்போது. ஸோ அதனால் இதை ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணுறதுல தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு அப்புறம் 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக எப்படி புஷ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு எப்படிலாம் நீங்கள் அதை வந்து பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த புஷ்அப்ஸை பண்ணிடலாம். ஸோ ஸோ இந்த வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த பேசிக் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாடி வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக டல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த லைட்டாக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அது வார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி வந்து ஒரு அடாப்ட் ஆகிடும், நல்ல சூழ்நிலைக்கு வந்துடும். ரொம்ப பேசிக்கான வார்ம் அப் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜாக்கிங் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இது ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம புஷ்அப் பண்ண போகிற எல்லா மசில்ஸுக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் வார்ம் அப் கொடுங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு செய்யறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், thank you.
ஸோ நண்பர்களே, இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, புஷப்ஸ்க்கான பிகினர் ஒர்க் அவுட் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு, காலுக்கு, ரிஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுற ஒர்க் அவுட்டு. ஸோ இது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்க்தனிங் நல்லா கிடைக்கும் எல்லா மசில்ஸுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து இது மாதிரி முட்டி போட்டு ஸ்லோவாக ஒரு 5 ரெப்பிட்டேஷன் ஸ்லோவாக டெய்லி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக புஷப் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரையும் ஷோல்டர் மட்டும் 5 டைம்ஸ் ஸ்லோவாக பண்ணிங்கனாலும் உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஈஸியாக நீங்கள் புஷப் போடலாம். ஸோ எல்லா ஒர்க் அவுட்டுமே நீங்கள் ஸ்லோவாக தான் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் புஷப் போடுற மாதிரி கால் அகட்டி வச்சுட்டு, ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி 5 புஷப்ஸ் ஸ்லோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி வெயிட்டை தாங்கிறதுக்கான மசில்ஸு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் இந்த ஸ்லோவாக எல்லாமே ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரிவர்ஸில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பைசப்ஸு, அதுக்கப்புறம் ஷோல்டரு, ட்ரைசப்ஸு, ஸோ எல்லாமே நல்லா ஸ்ட்ரெங்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து பேசிக். ஸோ இது எந்த புஷப் போடனாலும் இந்த அந்த பேசிக்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. அடுத்து வர 10-20 புஷப்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவத்தில் நின்றுக்கிட்டு ஸ்லோவாக, ஸோ பிகினர்ஸ் இது மாதிரி ஸ்லோவாக 5 டைம்ஸ் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு புஷப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே பிடிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் புஷப் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டரை வந்து ஸ்ட்ரெங்க்னிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தம்பிள்ஸ் இருந்ததுன்னா லைட் வெயிட்டோ இல்லை ஹெவி வெயிட்டோ வச்சு நீங்கள் ஸ்லோவாக பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஸ்ட்ரெங்க்னிங் கிடச்சி உங்கள் ஹோல் பாடியை தாங்கி உங்களால் புஷ்அப்ஸ் ஈஸியாக போட முடியும். உங்களுக்கு தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இல்லை செங்கல். ஸோ இப்போ நான் செங்கல் வச்சு பண்ணுறேன், வச்சுக்காதீங்க, அது செங்கல் வந்து பாதி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கோசம் அது பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக இந்த மாதிரியும் இந்த மெத்தடில் நீங்கள் அழகாக பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்க்தனிங் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது நம்மளுடைய வார்ம்அப்பு ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு புஷப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு புஷப் பண்ணணும், அதுக்கான மசில்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணணுன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக் லெவல் ஒர்க் அவுட்டாக பார்த்துட்டீங்க, எப்படி புஷப்ஸை ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும்னு பார்த்துட்டீங்க. ஸோ அதில் அதுமாரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா விதமான புஷப்ஸும் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்வான்ஸ் லெவல் புஷப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி புஷப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வாங்க அந்த வீடியோ புஷப்ஸான வீடியோ ஒர்க் அவுட்டை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த புஷப் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த புஷப்ஸ் இருக்குது. இது பண்ணுறது மூலியமாக முதுகுத்தண்டு, கை, மணிக்கட்டு, விரல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது பழைய காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த புஷப்ஸ், இது தெரிஞ்சாலே எல்லா விதமான புஷப்ஸும் நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமான இந்த புஷப்ஸ் இது. ஸோ அடுத்த வெரைட்டி புஷப் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் புஷப்ஸ். இது வந்து செஸ்ட் வரைக்கும் போயிட்டு தொட்டுட்டு வரணும். செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெங்க்தனிங் ஆகி கோர் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கடுத்து புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்ம்ஸுக்கு மட்டும் போடணும். ஸோ நல்லா வேகமாகவும் போடலாம், நல்லா ஸ்ட்ரெங்க்தனிங்கும் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நிறைய மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டவங்களாம் இது நிறைய ஓடு உடைக்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த புஷ்அப்ஸை பயன்படுத்துவாங்க. இது பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை ரிஸ்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வகையான புஷப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கை ஃபிங்கர் புஷப்ஸ். ஸோ இந்த புஷப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எது வந்தாலும் நல்லா ரஃப்பாக உங்கள் கை எந்த வித ஷேக்கிங் இல்லாமல் பயங்கர ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும். உங்களுக்கு ஹோல் பாடியும் வெயிட்டும் உங்களுக்கு தாங்கினால நல்லா ஸ்ட்ரெங்க்தனிங்காக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம், கை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டு. இது பண்ணுறது மூலிமா செஸ்ட் மசில்ஸ்லாம் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு செஸ்ட் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட் இது. ஸோ எல்லாமே ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு, பாக்ஸஸ்ஸு, கராத்தே, மார்ஷல் ஆர்ட், டைக்கோண்டோ, குங்ஃபு எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த புஷப்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது வந்து பஞ்சிங் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெங்க்தனிங்கும் ஆகும், செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் யூஸ் ஆகும் இந்த புஷப்ஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்டு, இதுவும் வந்து செஸ்ட்டு டெவலப் பண்ணுறதுக்கு கோர் மசில்ஸுக்கு யூஸ் ஆகும். பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரெங்க்தனிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான புஷ்அப் இது. ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் காட்டுறதுக்கு தான் இந்த வகையான வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது கைஸ்? ஸோ இந்த இந்த வெரைட்டி ஆஃப் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவலு. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் இந்த ஃபஸ்ட் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா பேசிக் லெவலும் பண்ணிவிட்டு ஒரு 5-5 ரெப்பிடேஷனாக பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்வான்ஸ் லெவல் புஷ்அப்ஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்னஸ் நீங்கள் அந்த ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஸோ நண்பர்களே, நம்மளுடைய புஷ்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லோரும் என் கூட சேர்ந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாடியில் தெரியும். ஸோ அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ அதேமாரி நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஆல் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோ தொகுப்புகளும் உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். ஃபிட்னஸ் வீடியோ, மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இன்னொரு நல்ல ஒரு கான்செப்டோட, நல்ல ஒரு ஒர்க் அவுட்டோடு நான் உங்களை வந்து கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.